நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. இந்த பதிவில் நிலையறிக்கை என்றால் என்ன, அதனை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி காணலாம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல். நிலையறிக்கை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நிலையறிக்கை அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நாளில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இருப்புகளை காட்டும் ஒரு அறிக்கை. இது எதற்காக தயாரிக்கப்படுகிறது? முதல், கேபிட்டல் கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் சொத்துக்கள்ல இருந்து டோட்டல் அசட்ஸ்ல இருந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் மொத்த பொறுப்பையும் கழிச்சா நமக்கு முதல் என்பது கிடைக்கும். நம்ம இந்த நிலையறிக்கை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நமக்கு ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, கேலண்டர் இயர்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 1 ஏப்ரலில் தொடங்கி 31 மார்ச்சோட முடிவடைகிறது தான் ஃபினான்ஷியல் இயர். 1 ஏப்ரலில் தொடங்கும், 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி முடிகிறது. அப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் டேட்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்லணும்னா 1/4/2020 31/3/2021 வரைக்கும், 20ல் ஆரம்பிக்குது, 21ல் முடியுது, டோட்டலாக 12 மந்த்ஸ். கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 1 ஜனவரியில் ஆரம்பித்து 31 டிசம்பர் வரைக்கும் முடிகிறது. இது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா, 1/1, அதாவது 1 ஜனவரி 2022, 31 டிசம்பர், அதாவது 12 2020. அப்போது இது பாருங்கள், 2020 ஒரே வருஷத்துக்குள்ளாரையே ஜான்வரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிகிறது, இது ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடிகிறது. ஓகே, இப்போ 1 ஏப்ரல் அல்ல 1 ஜனவரி அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2020 கொடுத்துருந்தாலோ, அல்லது 1/1/2020, இது 2020ன்றது இயர் வந்து எதோ ஒரு டேட், ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஏப்ரல் இல்லைனா ஜான்வரின்னு வந்துச்சுன்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ். அதில் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரெண்டு பர்டிகுலர் டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா, அதிலிருந்து நம்ம சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சா கிடைக்கக்கூடிய அந்த முதலானது தொடக்க முதல். அதுவே வந்து 31 மார்ச்னோ இல்லை 31 டிசம்பர்னோ கொடுத்துருந்தாங்கன்னா, பர்டிகுலராக டேட், அதாவது என்ன டேட்டு, 31/3/2020 அல்லது 31/12/2020, இது மாதிரி பர்டிகுலராக டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த டேட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருந்து பொறுப்புகளை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, க்ளோசிங் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இறுதி முதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் அ ஃபார்மேட், அதாவது இதுதான் அதனுடைய படிவம், நிலையறிக்கையினுடைய படிவம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் அந்த பர்டிகுலர் டேட், 1/4/31/3 என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் போடணும். இது நீங்கள் தமிழில் எழுதுறதுன்னா, 1st டேட் போட்டு 4 நிலையறிக்கை இப்படித்தான் எழுதணும், சிம்பிளாக அழகாக எழுதணும், இதில் பற்று வரவும் வராது. இது ஏன்னா, இரட்டை பதிவு முறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்குது, இருப்புநிலை குறிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பேலன்ஸ் ஷீட், அது மாதிரி தான் இந்த முழுமை பெறா பதிவேடுகளில் பயன்படுத்தக்கூடிய நிலையறிக்கை அப்படின்றது. இதில் லயபிலிட்டிஸ் அண்ட் ஆசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் லயபிலிட்டியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது பற்பல கடன் ஈந்தோர், நமக்கு கடன் கொடுத்தவங்க, பில்ஸ் பேயபிள், நம்ம இன்னும் எவ்வளோ செலுத்த வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு ஆவணம் சீட்டு, எவ்வளோ மாற்றுச்சீட்டு இருக்குது, நமக்கு பேங்க்கு ஓவர் டிராஃப்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நாம் இன்னி எவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய செலவுகள், அதுக்கப்புறம் இது வந்து இருப்பு கட்டும் தொகை, இது முதல் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பர்டிகுலர் டேயில், இது மட்டும் இருக்காது, இந்த நாளில் ஏதாவது 2-3 கொடுப்பாங்க, மேக்சிமம் கடன் இந்த ஒரு தான் கொடுப்பாங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக. அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சன்ட்ரி டெட்டாஸ், இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் அப்படியே எழுதலாம்,
இங்க பில்ஸ் பேயபிள்ஸா இப்ப பில்ஸ் ரிசீவபிள்ஸ். இதுல வந்து உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்டா, இதுல வந்து கேஷ் அட் பேங்க் வங்கி ரொக்கம். அதே மாதிரி இதுல கொடுபட வேண்டிய செலவுகள்னா இது முன்கூட்டி செலுத்திய செலவுகள். இங்க வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுல க்ளோசிங் ஸ்டாக் தான் மேக்ஸிமம் வரும், சரக்கு இருப்பு. அதுக்கப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது கையில் இருக்கக்கூடிய ரொக்கம். அது எல்லாமே ஃபிக்ஸ்டு அசட்ஸ், நிலை சொத்துக்கள். நிலை சொத்துக்கள் என்னென்ன அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அது அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீமிசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வேற எது வேணாலும் சொல்லலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அசட்ஸ், அது எல்லாமே இங்கே வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் அசட்ஸ், இதெல்லாம் லயபிலிட்டிஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசட்ஸ் எல்லாத்தையும் கூட்டுறோம், இல்லை அதுல இருந்து லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கழிக்கிறோம், மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு பேர் தான் முதல். அது எந்த டேட்ல இருக்கு? 1/4 இருந்தா அது தொடக்கம், அதே 31/12 இருந்தா அது வந்து இறுதி, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 வருஷம் மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் கணக்கிடவும்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கணக்கு போடலாம்? இப்போ இங்கே பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்ததுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் இதை கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து இந்த கலர் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொத்துகள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பொறுப்புகள். இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலரில் சரக்கிருப்பு எங்கே வரும்? சொத்துக்களில் வரும். டெட்டாஸ் எங்கே வரும்? சொத்துகள். கையிருப்பு ரொக்கம், வங்கிருப்பு ரொக்கம் எதுனால எங்க வரும்? சொத்துகள். ஃபர்னிச்சர்ஸ் சொத்துகள். ஆனா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்க வரும்? அது வந்து பொறுப்புகள். அப்ப சொத்துக்களை எல்லாத்தையும் கரெக்டா நம்ம ஒண்ணு சொத்துக்களை குறிக்கணும், இல்லைன்னா பொறுப்புகளை குறிக்கணும். கொடுக்கப்பட்ட பர்டிகுலர்ஸ்ல இருந்து சொத்துக்களை தனியா பிரிச்சுக்கணும், பொறுப்புகளை தனியா பிரிச்சுக்கணும். இப்ப கணக்கு எப்படி போடுறதுன்னு பாக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் ஆன் டேட் 31/3/2018 போட்டுக்கணும். இங்க தமிழ் எழுதுனா 31 மார்ச் வந்து 2018 அவன் நாளுக்குரிய நிலை அறிக்கை அப்படின்னு போட்டுவிட்டோம். லயபிலிட்டிஸ் அசட்ஸ் நம்ம எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சரக்கிருப்பு எடுத்து எழுதுறோம். அதுக்கு அடுத்தது சன்ட்ரி டேட்டாஸ், ஒரு ஒரு சொத்தாக எடுத்து எழுதிட்டே இருக்கேன் பாருங்க. அதுக்கு அடுத்தது கேஷ், அதுக்கு அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் எழுதிட்டேனா, சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய சன்ரி கிரெடிட்டர்ஸ், அவர் வந்து பொறுப்பு. அப்ப சொத்துகள் இவ்வளவுதான் இருக்கு, சொத்துகள் இவ்வளவுதான் இருக்கு, பொறுப்புகள் இவ்வளவுதான் இருக்கு. கணக்குல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். அப்ப இப்ப நம்ம கூட்டி பார்க்கலாம். 2 lakh + 3 lakh 50,000, அதுக்கப்புறம் அது என்னது 5 lakh 50,000, அதுக்கப்புறம் 6 lakh 50,000, 6 lakh 60,000. இந்த பக்கம் எவ்வளவு வருது? 6 lakh 60,000. இங்கே எவ்வளோ வருது? 1 lakh 60,000. இந்த ரெண்டுத்துல எது பெருசு? இங்கே 1 lakh 60,000 இருக்கு, இங்கே வந்து 6 lakh 60,000 இருக்கு. இப்போ ரெண்டுத்துல 6 lakh 60,000 அப்படின்றது தான் பெருசு. அப்போ இதை ரெண்டு பக்கமும் எடுத்து எழுதிக்கலாமா? இங்கேயும் இங்கேயும் காமனாக எழுதலாமா? ஓகே எழுதிட்டோம், இங்கேயும் எழுதிட்டோம், இங்கேயும் எழுதிட்டோம். அப்போ எங்கே குறையுது? இந்த லயபிலிட்டி சைடு குறையுது. எவ்வளோ குறையுது? இந்த 6 lakh 60,000 இருந்து 1 lakh 60,000 நீங்க கழிச்சிங்கன்னா கிடைக்கக்கூடியது என்ன? ஓகே வெரி குட், 5 lakhs. அது என்னன்னு நம்ம சொல்லுவோம், இது 31/3 இருக்கிறதுனால அது என்ன முதல்? எஸ் வெரி குட், இறுதி முதல். கண்டுபிடிச்சிட்டோமா?